தமிழ்நாட்டுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க மெட்ரோ ரயில் விரிவாக்கம் அப்படின்ற ஒன்றுக்கு அறுபத்தி மூவாயிரம் கோடி தமிழ்நாட்டில் சாலை விரிவாக்கத்துக்கு ஒரு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான அறிவிப்புகள் இருக்குது இது முதலமைச்சர் வரவேற்கிறார் தமிழ்நாட்டு நலனுக்கு இது பயன்படக்கூடிய ஒன்றுன்னு ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு கட்சியின் சார்பில் சொல்லும்போது தேர்தல் வருது அதனால் செய்கிறாங்கன்னு எட்டு சாலைன்றதும் மெட்ரோ ரயில்ன்றதும் இதுக்கு முன்னாடி இருந்தே ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி தானே ஏன் இதர இடங்களுக்கு அப்படி இல்லை அந்த ஒரு கேள்வி வரும் நான் என்ன கேட்குறேன் இந்த மாதிரி நிறையா அவங்க சொல்கிறாங்க அதை சொல்கிறதெல்லாம் அறிவிக்கிறதெல்லாம் செய்கிறாங்களான்னு தெரியல இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சா அதுக்கு என்ன ப்ரொவிஷன் இதுக்குள்ளே வச்சுருக்கீங்க நீங்கள் மொத்தமாக கடன் வாங்குவோன்னு சொல்லுவீங்க அப்போ அங்கெங்கே இண்டஸ்ட்ரியல் காரிடார்லாம் நிறையா பேசுவாங்க இப்போ நீங்கள் சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்துருச்சா சென்னை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்துருச்சா மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்துருச்சா மதுரை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்துருச்சா எதையாவது நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது இப்போது நீங்கள் நிதியமைச்சர் சொன்னாங்க திரு ஆனந்த் சீனிவாசன் கூட சொன்னார் ஒரு கூசாமல் போய் சொல்கிறாங்க ஆக்சுவலாக எங்கே நீங்கள் ஹெல்த்துக்கு ரெண்டு மடங்காக உயர்ந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் இந்த கோவிட்டுக்கு பிந்தைய காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைந்திருக்கிறது சிறு குறு நடுத்தர தொழில்கள் என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் விவசாயத்துக்கு போன ஆண்டை விட இந்த ஆண்டில் நாங்கள் இதை அதிகப்படுத்தியிருக்கோன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க விவசாய தொழிலாளிகளை பொறுத்தளவில் எம்என் ரேகா தான் இந்த காலத்தில் அவர் ஹிஸ்டாரிக் பிளண்டர்னு சொன்னார் ஆக்சுவலாக அந்த இடதுசாரிகள் நிர்பந்தத்தால் வந்த அந்த எம்என் ரேகா தான் இந்த காலத்தில் அவங்களுக்கு கை கொடுத்தது இன்னும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கிராமத்துக்கு போயிட்டு திரும்பி வரலை நீங்கள் குறைச்சிருக்கீங்க என்ன பண்ண போகிறீங்க கல்விக்கு எதாவது அதிகப்படுத்திருக்கீங்களா இல்லை இந்த காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ட்ராப் அவுட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இன்டர்நெட்டை நீங்கள் எல்லாத்துலேயும் டிஜிட்டல்னு பேசுகிறீங்க இணைய சேவை மூலமாகத்தான் நீங்கள் அவங்கள பார்க்க முடியும் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது இந்த அரசாங்கம் எப்படி நடந்துக்கிறதுன்னு பாருங்களேன் நீங்கள் கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து இவங்க போன ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவு ஆனால் நீங்கள் ஆக்ஸ்வாம் என்ன சொல்கிறாங்க இந்த காலத்தில் மட்டும் முப்பத்தஞ்சு சதவீதம் இவர்களுடைய சொத்து அதிகமாக இருக்கு அம்பானிக்கு மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் அவருடைய சொத்து மதிப்பு என்பது உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முப்பத்தஞ்சு சதவீதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் அத்தனை பேருக்கும் கூடியிருக்கும் போது இதை எப்படி குறைய முடியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போன தடவை அவங்க சொன்னாங்க டிவிடன் டேக்ஸை வந்து என்ன பண்ணாங்க நீங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கையை பாருங்களேன் போன தடவை என்ன பண்ணாங்க இதுவரை டிவிடெண்ட் டேக்ஸை யார் கொடுப்பாங்கன்னா அந்த டேக்ஸை இப்போது ஆயிரம் கோடி ரூபாய் டிவிடெண்ட்டை அம்பானி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் நூற்றம்பது கோடிக்கான டேக்ஸை அவர் கட்டுவார் ஆனால் போன தடவை அதை எங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் யார் டிவிடெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க சைடில் கொண்டு போனாங்க இதனால் நீங்கள் பெருமுதலாளிகளுடைய அவங்களுடைய கடமையை முழுவதும் இங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அவங்க என்ன நம்ம நம்ம முதலமைச்சர் பாவம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பத்தாயிரம் கோடியை எடுத்துக்கிறோன்னு பேசியிருந்தால் கூட அவர் வரவேற்கிறத தவிர அவருக்கு வேறு என்ன வழி இருக்குது நீங்கள் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து எந்த ஒரு விஷயத்தின் மீது அவர் விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அவருடைய பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் கம்பல்ஷன்னால் அதை அதை சொல்கிறார் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் நீங்கள் டிஎன்இபி இவ்வளவு காலமும் இப்போ சமீபத்தில் கூட ரெண்டு விஷயத்தை சப்ஸ்டேஷன்ஸை வெளியே கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க வந்து போராடி தொழிற்சங்கங்கள் நிறுத்தினாங்க வேண்டியவங்கள்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொன்னால் வேண்டியவங்க யார் ப்ரைவேட்டு கொடுக்க போகிறீங்களா ப்ரைவேட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் தெளிவாகவே சொல்லிட்டாங்க நான் ஒன்றும் கொடுக்க முடியாது யாருக்காவது கன்சஷன் கொடுக்கணும் மாநில அரசாங்கம் கொடுத்துக்கிட்டோம் வரியே அப்போ மாநில அரசாங்கத்தில் வாங்க சொல்லணும் நீங்கள் இந்த அவுட்லைனில் நீங்கள் பாருங்கள் மாநில அரசாங்கங்களை மிக மோசமாக பாதித்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகை அந்த ரிசோர்ஸ் அது என்ன சொல்கிறது பங்கிடா வள வளத்தை பங்கிட்டுக் கொள்வது என்பதில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் குறைச்சிருக்கீங்க நாற்பதாயிரம் கோடி ரூபாயை குறைக்கிறீங்கன்னா இந்த காலம் முழுவதும் அதை திரு ஆனந்த் சீனிவாசன் சரியாகவே சொன்னார் நீங்கள் இவ்வளவையும் குறைச்சிட்டு மாநிலங்கள் தான் இந்த கஷ்டத்தெல்லாம் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கு அந்த கடன் கூட ஒரு பகுதி வெளியில் தான் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது இவங்க அதாவது அன்டைடு ஃபண்ட்ஸுன்னு மத்திய அரசாங்கம் இப்போ ஏதாவது கொடுக்குதான்னு பாருங்க எல்லாத்தையும் லோன் உட்பட நீங்கள் உன்னோட ஒன்று நீங்கள் வந்து உதவி திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஒன் ரேஷன் உன் கார்டை ஏற்றுக்கிட்டா நீங்கள் எல்லாமே வந்து கண்டிஷனாலிட்டிஸோடு சேர்ந்தது இந்த இதில் நான் என்ன கேட்குறேன்னா மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட இந்த பகுதிகளுக்கு நல்லது என்று ஒரு விஷயத்தை யாராவது சொல்ல சொல்லுங்கள் எம்எஸ்எம்இக்கு விவசாயத்துக்கு மருத்துவத்துக்கு கல்விக்கு பெண்கள் குழந்தைகள் நலத்துக்கு அல்லது எம்என் ரேகாவுக்கு நீங்கள் அவர் சொன்னதில் பாருங்கள் டீசலுக்கு நாலு ரூபா பெட்ரோலுக்கு ரூபா பாமாயிலுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் சூரியகாந்தி எண்ணெய்க்கு அஞ்சு சதவீதம் பட்டாணிக்கு முப்பது சதவீதம் உரத்துக்கு அஞ்சு சதவீதம் இதெல்லாம் யாருங்க கொடுக்க வேண்டியது இது யார் கொடுக்க வேண்டியது பெரிய ஆட்கள் கொடுக்க வேண்டியதா சாதாரண அன்றாடம் அதாவது இப்போ பயன்படுத்துகிற நல்லெண்ணெய் எண்ணெய் வேண்டாம் கடல் எண்ணெய் வேண்டாம் தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சி பாமாயில பயன்படுத்தலாம் சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வரியை அதிகப்படுத்துறீங்க ஆனால் கார்பரேட் டேக்ஸை நீங்கள் குறைக்கிறீங்க அதே சமயத்தில் டிவிடன் டேக்ஸு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் பக்கம் நீங்கள் சாட்டி விடுறீங்க இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறது அதே போல் ரிசோர்ஸ் மொபிலைசேஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி இந்த அரசாங்கத்துக்கிட்ட என்ன இருக்குது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வந்து கெயிலை பைப் லைனை விற்கிறது அதே போல் சென்ட்ரல் ஹவுசிங் எல்லாத்தையும் விற்கிறது விளையாட்டும் ஸ்டேடியம் இருக்குல்ல அதை விற்கிறது இது என்ன மாதிரியான அரசாங்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேடியத்தை விற்கிறது நீங்கள் ரயில்வேக்கு வேணும் அல்லது எஃப்சிஐக்கு வேணும்னு விவசாயிட்ட இருந்து கைட்லைன் வேல்யூவில் என்னோடய நிலத்தை எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க இப்போ வேண்டான்னு சொல்கிற போது இதை கார்ப்பரேட்டுக்கு கொண்டு போய் குறைஞ்ச விலைக்கு கைட்லைன் இப்போ இருக்க கைட்லைன் விலைக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஆனால் மார்க்கெட் ரேட் அதிகமாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னதுனால தான் அரசாங்கத்துக்கு வேணும் பொது விஷயத்துக்கு வேண்டும் என்கிற காரணத்தினால நான் என் கையில் இருக்கக்கூடிய நிலத்தை ரைட்டுன்னு நான் கொடுக்குறேன் ஆனால் அதை எடுத்து நீங்கள் கார்பரேட்டு கொடுத்தீங்கன்னா அது எந்த வகையில் சரியா இருக்கும் கிரியேட் பண்ணி அசட்டை வைக்கிறாங்கன்றீங்க அசட்டை வந்து நீங்க வந்து நீங்க பொதுவாக இதுக்கு முன்னால எப்படி இருந்ததுன்னா பதிமூணு வருஷம் ஒரு குறிப்பிட்ட தனியார் எடுத்தா கூட அவர் பயன்படுத்தலைன்னா அது யாருக்கு போகும் அப்படின்னு சொன்னா அரசாங்கத்துக்கு கையில வரும் அரசாங்கம் வேற யாருக்கு கொடுக்கணும்னு முடியாது அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும்லாம் நம்ம தமிழ்நாட்டுல கூட ஒரு சட்டம் இருந்தது இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இதை எடுத்து வாரி எடுத்து இதை திரும்ப கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த காலத்துல நீங்க மருத்துவமனைகள் போன தடவை இந்த தடவை கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிறாங்க அடுத்த தடவை அதை வைப்பாங்க மருத்துவமனைகளை நிதி ஆயோக்கு என்ன சொல்லிச்சு மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் ஃபிஃப்டி பர்சன்ட் தனியார் கொடுப்பேன்னு சொன்னாங்க நீங்கள் கொரோனாவுக்கு எட்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் வரை செலவழிச்சிங்க இல்லையா ஆனால் அதே சமயத்தில் அரசு மருத்துவமனைகள் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் டயாலிசிஸ் பண்ணாங்க காசு கொடுத்தா கூட தனியார் மருத்துவமனைகள் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு சரியாக இல்லை கொரோ அதாவது முன் வரலை கொரோனாவில் பாதிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கைவிட்டாங்க இதை பொது மருத்துவமனை தான் செஞ்சிச்சு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரயில்வே நாங்கள் தனியார் கொடுத்துருவோம் இன்சூரன்ஸை தனியாக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் இதை விட பெட்டராக இருக்குதுன்னு இப்போ பெட் கட்ட முடியுமா ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இங்கே வந்து எவ்வளவு காலம் ஆச்சு மேனேஜ்மெண்ட்டை எதுக்கு கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக அவங்ககிட்ட கொடுக்குறீங்க மொத்தத்தில் இந்தியாவினுடைய மக்களுக்கும் இந்தியாவில் போராடி பெற்ற சுதந்திரத்திற்கும் துரோகம் இழைக்கிற ஏற்பாட்டை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது இந்திய மக்கள் முன்னால் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று இந்த அரசாங்கம் இருக்கணுமா இல்லை சுதந்திரமான இந்தியா இருக்கணுமா என்கிற நிலைமைக்கு இந்தியாவை அதனுடைய அது அதை அதனுடைய ஓரத்தில் கொண்டாந்து வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னு பார்த்துங்க ரயில்வேயை நான் விமானத்தை விற்றுடுவேன் போர்ட்டை விற்றுருவேன் ரோடை விற்றுடுவேன் கெயிலை விற்றுருவேன் என்னது இது வாட் இஸ் இஸ் இதை பண்ணுறதுக்கு ஒரு நிதியமைச்சர் தேவையா ஒரு அரசாங்கம் தேவையா ஏலம் போட்டு கூறு போட்டு இந்த போர் வைக்கிறது மாதிரி வித்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி நீங்கள் நேற்று வர ஃபைவ் ட்ரில்லியன் ஏதனா ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமின்னு ஒன்று பேசுனீங்க நீங்கள் என்றைக்காவது ரிலேயபிளான டேட்டாவுடன் இது சாத்தியமானது என்று முன்வைத்திருக்கிறீர்களா ஒரு விஷயத்த சொல்லுங்கள் இந்த பட்ஜெட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவிட்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது சாத்தியம் என்று எதை முன் வச்சிருக்கீங்க நீங்கள் ஃபிஸிக்கல் டெஃபிசிட் ஒம்பது சதவீதம் போகலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் அதுக்கு சட்டத்தையே திருத்துவீங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கடன் வாங்கணுன்னா உங்களுக்கு நீங்களே எந்த நிபந்தனையும் போட்டுக்க மாட்டீங்க ஆனால் ஒரு மாநில அரசாங்கம் கடன் வாங்கணுன்னா நீ இதை கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதை க கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா ஆயிரத்தெட்டு நிபந்தனைகளை விதிப்பீங்க மாநில அரசாங்கங்கள் இங்கே உண்மையில் சொல்லப்போனால் மிகப்பெரிய தாக்குதல் என்பது கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதலை இந்த காலத்தில் மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது புரிஞ்சுக்கங்க நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறுவனத்துக்கு கொஞ்சம் வரியை குறைச்சிட்டு முதலாளிகள் மேல நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வரி போடுறாங்க அதுதான் யதார்த்தம் அப்ப என்ன ஆகுதுனாக்கா இன்னைக்கு இந்தியாவில் உள்ள அத்தனை பெருமுதலாளியும் இருக்காங்க நீங்க வெறும் கார்பரேட்டுக்கு குறைச்சத மட்டும் பேசுறது ஒரு பட்சம் ட்ரூத்தோட ஒன் சைடு சொல்றீங்க உண்மைதான் கார்பரேட்டை குறைச்சது உண்மைதான்

அத அவர் அந்த விவரங்களை சொல்லட்டும் போன பட்ஜெட்டுக்கு கட்டி இருந்தா நம்ம வாங்கி தந்துடலாம் சட்டப்படி எதுல இருக்கு

இத்தனை ரூபா இந்த வகையில் வாங்கினார்கள் என்று இப்ப சொல்லணும் அதாவது காங்கிரஸ் கொடுத்தாங்க கொடுக்கலைங்கிறதுக்குள்ள நான் போகல கொடுத்தாங்க தான் நீங்க இல்ல இல்ல ஆன் டாக்குமெண்ட் நீங்க உங்களுக்கு தெரியும் பொறுเมயா கேளுங்க நீங்க பொறுเมயா கேளுங்க நீங்க கேளுங்க ரொம்ப சிம்பிள் சார் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா கார்ப்பரேட் என்ன டாக்ஸ் ரேட் இருக்கோ அதை கட்டிட்டு இருந்தாங்க அது கட்டின பிறகு இவிடன்ட் வந்து ப்ரோமோட்டர் கொடுக்குறாங்க லாபத்துல பாதி பாதியில இருந்து 25%ல இருந்து பாதி வரைக்கும் ஃபைவ் 25% 50% கொடுக்குறாங்க கொடுக்கும் போது அந்த படத்துல ப்ரமோட்டர் ஒரு பைசா கட்ட வேண்டியது இல்ல ஆனா இன்னைக்கு அந்த டாக்ஸ் கம்பெனி தான் கட்டிட்டு இருந்து இன்னைக்கு அப்படி இல்ல சார் அதுதான் நான் சொல்ல வரேன் கார்பரேட் கொஞ்சம் டாக்ஸ் குறைச்சி இருந்தா கூட ப்ரமோட்டருக்கு அந்த பணத்தை கொடுக்கும் போது அவங்க என்ன ஸ்லாப்ல இருக்காங்களோ அதுல கட்டணும் எனக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஒரே ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நண்பர் சியாம் சேகருக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஒரு நிமிஷம் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஃபிகரை சொல்கிறேன் இதை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறிங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் நீங்கள் வந்து கார்பரேட் டேக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஒன் லேக் குரோர் இன்கம் டேக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எயிட் லேக் இருபத்தொன்னு இருபத்தி அவங்க சொல்கிறது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் செவனும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்

ஒரு கோடி பேர் பாதிக்கப்பட்டாங்க ஒன்றரை லட்சம் பேர் இறந்து போனாங்க பன்னெண்டு கோடி பேருக்கு வேலை போச்சு சொத்து மதிப்பு கூடி அம்பானிக்கு மட்டும் வேற என்ன சார்ந்த விஷயம் நீங்க இதை இந்த இந்த பிகர் இதற்கு நிறைவு பார்வை இல்லை பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட் வந்துடும் இல்லை அதாவது பட்ஜெட்டை வளர்ச்சி காணதுன்னு டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருந்தாரு அதுக்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க எனவே நான் அதுக்கு போகல உழவர்களுக்கு எந்த வகையில் அது நம்பிக்கை தரும் என்று வார்த்தைகள் எந்த காலத்தில் சீனின்னு எவ்வளோ பெருசாக எழுதி வச்சாலும் அது ஒன்றும் இனிக்க போறதில்லை ஆனால் ஒரே ஒரு துண்டா இருந்தாலும் சீனி மட்டும்தான் இனிக்கும் அவர் ஆயிரம் நம்பிக்கை கொடுத்தாலும் அதில் ஒன்றும் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி டாக்டர் ராமதாஸ் சொன்னாருன்னு நீங்கள் சொன்னீங்க அவருக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவழித்து எந்த ஊரில் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி என்கிட்ட பஸ்ஸு போனால் லாரி போனால் டெம்போ போனால் நீங்கள் என்கிட்ட வசூல் பண்ணுறதுக்கு இது எல்லாம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ஹெச்ஏஐயினுடைய நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ரோடுகளை முழுவதும் தனியாருக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் ராமதாஸ் அதை ஏற்றுக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது மூணாவது அம்சம் மாநிலங்கள் என்று பொதுவாக நான் நண்பர் சியாம் சேகர் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் கொடுக்க வேண்டிய நாலாயிரத்தி இருபத்தைந்து கோடி ரூபாய் ஐஜிஎஸ்டி வரலைன்னு வந்து பட்ஜெட்லேயும் சொல்லியிருக்காங்க இத்தனை வருஷம் ஆகியும் கொடுக்கல நீங்கள் இந்த வருவாய் பற்றாக்குறையை ரெவன்யூ டெஃபிசிட்டை கொடுக்கறதுக்கு போன பட்ஜெட்லேயே எழுபத்தி நாலாயிரம் கோடிக்கு வெறும் முப்பதாயிரம் கோடி மட்டும்தான் ஒதுக்கியிருந்தாங்க அதில் தமிழ்நாடு மாதிரியான மாவட்டங்களுக்கு நாலாய மாநிலங்களுக்கு நாலாயிரம் கோடிக்கு பதிலாக வெறும் ஆயிரத்தி அறநூறு கோடி தான் வரணும் அதையும் முழுமையாக கொடுக்கல இந்த தடவையும் குறைச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதி முழுவதும் டைடு ஃபண்ட்ஸாக இருக்கே தவிர அன்டைடாக இல்லை அதாவது ஏதாவது ஒரு நிபந்தனையோடு சேர்த்துருக்கு அந்த நிபந்தனை தமிழ்நாட்டினுடைய நலனை பாதிக்கக்கூடியதாக இருக்கு எனவே இது முழுக்க முழுக்க இந்தியா என்கிற நாடு மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை தகர்ப்பதாகவும் அனைவருக்குமான அரசு என்பதை அரசாங்கம் கைவிட்டு விட்டதாகவும் இருக்கிறது நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இருபத்தி எட்டாம் தேதி இந் த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஒரு தலையங்கம் எழுதியிருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுதுனதுக்கு நேர் மாறாக டீசல் விலையை டீரல்குலேட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே தீர்மானிக்கட்டும் ஏன் இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த இருபத்தி எட்டாம் தேதி என்று அதே நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறது டீசல் விலையை இப்போது ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இப்படி நீங்கள் வந்து முதலாளித்துவத்தை பெருமுதலாளிகளை ஆதரிக்கிற ஒரு பத்திரிகை கூட இது தாங்க முடியலை கொள்ளைன்னு எழுதியிருக்குங்கிறத நண்பர் சியாங் சேகர் கவனத்துக்கு கொண்டு வர அதை வலுப்படுத்துறது மாதிரி தான் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது எனவே ஏழைகளுக்கு விரோதமான மாநிலங்களுக்கு விரோதமான விவசாயிகளுக்கும் சிறு குறு தொழில்களுக்கும் விரோதமான இந்தியாவினுடைய சுயச்சார்பு கு விரோதமான பட்ஜெட் இந்த பட்ஜெட் என்பதுதான் என்னுடைய கருத்து திருஷாம் நிறைவு பார்வை இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் தமிழ்நாட்டுக்கு இது இல்ல 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 புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு கேள்வி சார் சார் ஒரே ஒரு கேள்வி புரிஞ்சுக்கிறதுக்காக மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாட்டுல ரோடு போட்டே ஆகணும் என்று நீங்கள் நினைக்கிற ஒரு ரோட சொல்லுங்க சார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரில் நான் அவ்வளவுக்குள்ளாம் போகலை

அதை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு என் கையில் இருக்கக்கூடிய காசை முழுவதும் நீங்கள் பிடுங்கிட்டு போகிறதுக்கு பேரை நீங்கள் வளர்ச்சின்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் நூறு கிலோமீட்டர் எனக்கு இந்த மாதிரியான சாலை வேண்டும் நான்கு வழி சாலை எட்டு வழி சாலை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிற ஒரு மாவட்டத்தை சொல்லுங்கள் சார் நான் கேட்காத ஒன்றை கொண்டாந்து கொடுத்து நான் கொடுத்துறேன் கொடுத்துறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க யூ ஆர் பார்க்கிங் த கேபிட்டல் டு ஃபிளீஸ் த பப்ளிக் மக்களிடமிருந்து சுரண்டி எடுப்பதற்காக நீங்கள் கொண்டாந்து வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதை இங்கே கொண்டாந்து வச்சு என்னை கட்டாயப்படுத்தி என்னை டோல் வசூல் பண்றீங்க அதை தவிர நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த நூறு கிலோமீட்டர் அவசியம் ஒன்று சொல்லுங்கள் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேண்டாம் நூறு கிலோமீட்டர் அவசியம்னு எனக்கு சொல்லுங்க சார் ஒரே ஒரே ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம்